ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு வைதிகர், எளிய வாழ்க்கை போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. கோயில் திருப்பணிகளில் மிகவும் ஆர்வம். தன் கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், மாரியம்மன் கோவில் எல்லாவற்றுக்கும் அரும்பாடுபட்டு திருப்பணிகள் செய்தார். பெரிய தொகை நன்கொடை கொடுப்பவர்கள் கூட அவரிடமிருந்து ரசீதி பார்க்க மாட்டார்கள். அவ்வளவு சுத்தம். அவருடைய சேவை அண்டை கிராமத்தார்களும் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு வயற்காட்டில் ஒரு பெரிய சிவலிங்கம் தன்னந்தனியாக வெயிலில் காய்ந்து குளிரில் நடுங்கி கொண்டிருந்தார். இந்த வைதிகர் முயற்சியால் இப்போது அவர் மழை காற்றுக்கு அஞ்சாமல் கருவறையில் கோயில் கொண்டுள்ளார். இப்படி எத்தனையோ கோவில்கள், ஆனால் வைதிகர் எந்த கும்பாபிஷேகத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை. கூட்டத்தில் ஒரு மூலையில் ஒட்டி கொண்டு நிற்பார். தம்பட்டமே இல்லாத இவரை பற்றி பெரியவாளுக்கு தெரிந்திருந்தது. எப்படி என்றெல்லாம் கேட்கக்கூடாது, அது சிவரகசியம். அந்த வைதிகர் அடிக்கடி ஸ்ரீமடத்துக்கு வருபவர் அல்லர். அவருக்கு ஓய்வு கிடைத்தால்தானே வெளியே போவதற்கு. அவர் வழி அப்பர் வழி, ஆமாம் அப்பர் வழி. உழவரா பணி, கோபுரங்களில் வேலை, நாலைந்து பையன்களை உடன் வைத்து கொண்டு சந்தடியில்லாமல் சிவத்துண்டு செய்பவர். ஒரு தடவை பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தவர் பெரியவாளை வந்தனம் செய்துவிட்டு ஓரமாக நின்றார். வழக்கமான ஊர் பேர் விசாரணை கூட செய்யவில்லை பெரியவாள். அந்த சமயத்தில் பரம பணக்கார தம்பதிகள் வந்து வந்தனம் செய்துவிட்டு எழுந்தார்கள். பெரியவாள் தொண்டருக்கு குறிப்பு கொடுத்தாரோ தெரியாது, விலை உயர்ந்த ஒரு சால்வை கொண்டு வந்து தட்டில் வைத்தார் அந்த அணுக்கு தொண்டர். பெரியவாள் அந்த பணக்கார பக்தரை அழைத்து இந்த சால்வையை வைதீக பக்தருக்கு போட்ட சொன்னார்கள். எல்லோருக்குமே வியப்பாக இருந்தது. இந்த வைதிகர் என்ன அவ்வளவு பெரிய பண்டிதரா, யாகம் செய்தவரா, பெரிய பணக்காரரிடம் சொன்னார்கள். இவரை பார்த்திருக்கிறாயோ? இல்லை. இவர் அட்ரஸ் தெரியுமோ? தெரியாது. எனக்கு தெரியும், சொல்லட்டுமா என்றார் குறும்பாக சிரித்து கொண்டு. சாஸ்திரிகள் கேர் ஆஃப் சிவன் கோவில். இவர் பெரிய பில்டர். என்ன, பல சிவன்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். பக்தர்கள் கூட்டம் நெகிழ்ந்து உருகியது. ஒரு பத்திரிகையில் கூட இவர் புகைப்படத்தை பார்த்ததில்லையே. இவர் சிவபழம், பிரசாதத்தோடு நிறைய பழங்கள் கொடு. அறிமுகமே இல்லாத இவர் தூய சிவப்பணியாளர் என்பது பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது? அது எந்த வகை சித்தி? ஆயிரம் கன்று குட்டிகளுக்கு நடுவில் ஒரு தாய்ப்பசு தன் கன்றை அடையாளம் கண்டுகொள்ளாதா என்ன? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.